பாய் சொல்லணும். அது எத்தனை வருஷம் கிடாரினா? அது ஒரு வருஷம் கொஞ்சம் 2 மாதம் அதிகமாக இருக்கு. இப்போ சென்னை பிடிக்குன்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? 6 மாசம். இப்போ எவ்வளோ சொல்றீங்க? இது 32,000 சொல்கிறேன். 32,000 ஃபைனல் ரேட்டு. சென்னை பிடிச்சாச்சுன்னா அது ரேட்டு எவ்வளோ போகணும்? 50,000-60,000. 60,000 மார்க்கெட்டை போகும். பால் ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும்ண்ணா? ஆவரேஜாக ஒரு 2.5 லிட்டர் இருக்கும். காங்கேயம் மட்டுக்கு அவ்வளோதான் மினிமம். ஒரு சில மாடு 3 அந்த மாதிரி கறக்கும். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? நம்ம 3 மாடு இருக்கு. 3 மாடு. செல்லம் பார்த்துருக்கேன். 999-499-5959. என்ன நேம்? சுரேஷ், வெள்ளோவில் உத்தமபாளையம். இதை மாதிரி காங்கேயம் கிடாரி காலை கண்டு எது வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தேர்திருவிழா வருஷம் வருஷம் சித்திரை மாதம் நடக்கும். அப்படி வந்து வாங்கிக்கலாம். இங்கே எல்லாம் விவசாயிகள் தான் நேரடியாக கொண்டு வருவாங்க. பார்த்து வாங்கிக்கலாம். எல்லா விதமான ரகங்களையும் வரும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ரேஸ் ஓட்டுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பரம்பரையாகவே நம்ம விவசாய குடும்பம் சேர்ந்தவங்க. தாத்தா, அப்பா இப்படி எல்லாருமே. நீங்க அடுத்த தலைமுறை அந்த பாரம்பரிய இனம் அழியக்கூடாது அப்படிங்கறதுனால எல்லாரும் வச்சிருக்கோம். காப்பாத்திட்டு வரீங்க? ஆமாங்க. செலவினங்கள் அதிகம் தான் இருந்தாலும் வரும் ஒரு பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படிங்கறக்காக இது பண்ணிட்டு. எத்தனை மாடு கொண்டு வந்தியா? நான் கொண்டு வந்தது 2. நம்ம பக்கத்துல நம்ம ஐயா நம்ம நண்பர் பரம்பரையா வந்துட்டு இருக்கவரு கொண்டு வந்தது 13. மொத்தம் 15 உருப்படி இந்த பந்தரில் இருக்கு. எத்தனை சேல்ஸ் ஆயிருக்கு? என்னாச்சு சேல்ஸ்ன்னு சொன்னால் ஒரு 2-3-4 ஆயிருக்கு. இன்னும் இருக்கு, இன்னும் சேல்ஸ் ஆனதும் இருக்கு. வந்து பணம் கொடுத்து இன்னும் 2 நாள் இருக்கு. என்ன? இன்னும் 2 நாள் இருக்கு. இது விருப்பப்பட்டு வருவாங்க எல்லா ஊர்ல இருந்தும். எல்லா புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை, திருநெல்வேலி, திருச்சி, அரியலூர் மாவட்டம், அப்படி தமிழ்நாட்டிலேருந்து பாதி மாவட்ட மக்கள் இங்கே காங்கேயம் இனம் மாடு வளர்ப்புக்காக தேடி வந்து வாங்குவாங்க. பார்க்கறதுக்காக வருவாங்க. பார்க்கறதுக்கு வர்றது கூட்டம், பெருங்கூட்டம். இதில் கண்ணபுரம் மாரியம்மன் பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறதுக்கு வருஷம் இருக்க வந்து சித்திரை மாதத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து அதிகம் வருவாங்க. குடும்பம் குடும்பமாக வந்து எல்லாம் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு மாடாவது வாங்கிட்டு பிரியத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. அப்படியே விருத்தி இருக்கும். விருத்தி இருக்கு. வருஷம் வருஷம் வந்து வாங்கலாம். அங்கே இருக்கிற மாட்டை வச்சுக்கிட்டோம் அல்லது விற்றுட்டோம், மறு புதுசாக வந்து வாங்கிட்டு போய் வந்தால் வாங்கிட்டு போவாங்க. சாட்டை, கயிறு, மாட்டுக்கு வேணுங்கிற அனைத்து பொருளும் தேவைப்பட்ட பொருளெலாம் வாங்கிட்டு போவாங்க. வேறண்ணா எப்படி ஐயா இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த மாட்டை கொண்டு போகிறீங்க? அடுத்த தலைமுறைக்கு போகு. ஆனால் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு இப்போ பார்த்தா இதில் இடுபொருள் இதுக்கு ஒன்று பருத்தி விதை, புண்ணாக்கு, தவிடு எல்லாம் வந்து விலையாசி அதிகமாகிடுச்சு. பால் சிந்து மாட்டை விட கம்மியாக கிடைக்கும். வீட்டு செலவுக்காக தான் வச்சுக்கிறாங்க. விற்பனைக்காக இது வளர்த்துறதில்லை. வீட்டு செலவுக்கு இது நாம் பாரம்பரியமாக வச்சுருக்கோங்கிறத நாட்டு மாடு வளர்த்திட்டு இருக்கிறோம். நாட்டு மாட்டு பால் வந்து உடம்புக்கு நல்லது. சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா லிட்டரு 150-160 ரூபா விற்குது. ஆனால் இங்கே வந்து எல்லாம் ஒரே ரேட்டு தான். நாம் ஊற்றினா 30-35 ரூபாய்க்கு தான் லிட்டருக்கு கிடைக்குது. அதனால் ஊற்றி கட்டுப்படி ஆகிறது அவங்கவுங்க தேவைக்கு வச்சுக்கிறாங்க. இயற்கையாக வளர்க்குறதுனால பாலும் இயற்கையாக இருக்கும். பாலும் இயற்கையாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. தேனந்தோப்பு இருக்கிற விவசாய நிலத்துக்கு வந்து எருவாகிக்குது, இயற்கை உரமாக இருக்குது, அதுக்காகவும் வளர்த்துறாங்க. இப்படி பல பல்நோக்கில் தான் வளர்த்துறது தவிர இது லாப நோக்குங்கிறது இல்லை.
காங்கேயம் முன்னையெல்லாம் கூட இந்த 2-3 வருஷத்துக்குலாம் ஒரு மாடுலாம் 1.5 லட்சம் 1.5 லட்சத்துக்குலாம் போச்சு. இப்போ எல்லாம் அது 75,000 ரூபாய்க்கு பாதிக்கு பாதி போகிற மாதிரி ஆகி போச்சு. அதனால் மாட்டு கண்ணுக்குட்டி அப்படித்தான் 15 லிருந்து இன்றைக்கி 35 வரைக்கும் தான் கண்ணுக்குட்டி விற்கிது. முன்னையெல்லாம் அது 50 ரூபாய்க்கு விற்கி. ஆக இதில் வந்து லாப நோக்குங்கிறது இப்போதைக்கு இல்லை. பாரம்பரியம் அழியக்கூடாது, இனப்பெருக்கு வேணும் அப்படிங்கிறத தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே இது வருஷ வருஷம் பெரிய திருவிழா, வருஷம் 6,000-7,000 மாடு வரும். மேக்சிமம் 90% விற்பனை ஆயிரும். மறுக்க கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் விற்காதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க, அவங்களே வச்சுக்கலாம்ட்டு வியாபாரியிலேருந்து அடுத்த சந்தையில் விட்டு விற்றுக்குவாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மைனருக்கெல்லாம் வேலைவாய்ப்பும் கொடுக்குற பராமரிப்பு செலவுக்கு அவங்களுக்கு ஒரு அவர் ஒரு சம்பளம் மாட்டை போட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். அதில் ஒரு பெனிஃபிட் அவங்க தொழிலாளருக்கு. இப்படி பல வகையில் நடந்துகிட்ருக்குது. அவரெல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விவசாயத்துக்கு பார்க்குறாரு. நான் பிஎஸ்சி 1970 டிகிரி ஹோல்டர். ஆமாம், விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறப்போதைக்கு வேறு பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாம் பார்த்து இப்போதைக்கு விவசாயம் தான். விவசாயத்துக்கு ரிட்டைர்மெண்ட்டே இல்லை. அது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் பென்ஷன் வருது, விவசாயிங்கிறது பென்ஷன் இல்லை. அது ஓல்டேஜுன்ட்டு வருது. அது விவசாயிக்கு பென்ஷனுக்கு அவங்கெல்லாம் அவங்களுக்கு டைமே இல்லை. 4 மணி நேரம் போக 20 மணி நேரம் உழைக்கிறாங்க. அந்த 60 வயசுக்கு மேலேயும் அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டே உழைச்சிட்டே இருக்கிறாங்க. அரசு வந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், அனைத்து விவசாயிகளுக்கு விவசாய அட்டை இருந்தேனான்னு எங்கள் விவசாய சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்க ஒரு 60 காலம் கொண்டாந்து கொடுத்துட்டோம். இன்னும் பல்லு போட எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் பல்லு போட ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷம் ஆகும். இப்ப காலை விலை எவ்வளவு சொல்லுங்க? காலை 35 ரூபாய் சொல்லுது. 35 எவ்வளோனா கொடுப்பியா? ஃபைனல் 30 ரூபா கொடுக்கலாம். 30,000. இந்த காலை வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். இந்த காங்கேயங்கால எத்தனை பல்லுண்ணா? இன்னும் பல் போடல. பல்லு போடல? பல்லு போடல. இப்போ இங்கே நிற்கிறது கூட எதுவும் பல்லு போட்டிருக்காரு. இது பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? அது இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். அப்போ இன்னும் வளரும். நல்லா வளரும். நீங்கள் குட்டியிலே வாங்கி வளர்க்குறீங்க? காலை எவ்வளோண்ணா அது? இந்த காலை வந்து இப்போ 40,000. 40,000. ஃபைனலாக எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 38. அந்த இதில் 3வது கண்டுபிடிச்சா படுத்துருக்கீங்களா? படுத்துருக்கீங்க.
அது காய் அடிக்காத தானே? காய் உடைச்சிடலாம். உடைச்சா? ஆமா. காய் உடைச்சதுன்னா இஷ்டப்படாது. இந்த காலம் உள்ளங்க, இந்த காலம் வந்து 32,000 சொல்லு. 32,000 எவ்வளோன்னா கொடுப்பீங்கண்ணா? 28,000 கொடுப்போம். 28,000 இதுவும் பல்லு போடல, இது சின்ன இளங்கண்ண ஒரு வருஷம். சரி, இன்னும் வளர்க்கணும். இன்னும் வளர்க்கணும். இந்த நாட்டு மாடு மேல, நாட்டு மாடு வந்து 2.5 வருஷம் வளர்த்துனா தான் பல் போடும். இது மேல உங்களுக்கு பிரியம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, அது வந்து பாட்டங்காலத்துல இருந்து அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. மாடு, நாட்டு மாடு வச்சு வளர்த்துக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு இந்த நாட்டு மாட்டை கொண்டு சேர்க்கறீல, அது மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். நாட்டு மாடு இருந்தா பால் நல்லா இருக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கல, குழந்தைகள்லாம் நல்லா இருக்கு. நாட்டு மாட்டு பால் எல்லாரும் வளர்க்கணும். எல்லாரும் வளர்க்கணும். எல்லாம் வளர்த்துனாங்களா? எல்லாருமே நல்லா இருக்கு, சுத்தமா நல்லா இருக்கு, நோய் நொடி இல்லாம நல்லா ஆரோக்கியமா. அதுதான் நாட்டு மாடு பால். ஆனால் இது வந்து கறை வந்து ஒரு 2 லிட்டர் தான் கறக்கு மாடலாம். செலவு டெய்லி நிறைய ஆகுது? செலவெல்லாம் ஒன்றும் அதிகமாகாது. புல்லு மேய்ச்சல் தருது, சொட்டை முள் வரும், காட்டில் மேய்ச்சல் 6 மாதம் ஆகி ஒரு சோளம் போட்டால் சோளத்தை அடிச்சு இன்னொரு வாக்கி புல் வாங்கி கொடுக்கல. நம்ம கம்மி தான் சிந்து மாட்டை போட. சரி, நீங்க தோட்டத்துல நிறைய வச்சிருக்கீங்க? நாளைக்கு 6 புள்ளுங்க. 6 புள்ளுங்க. இது வந்து வண்டி மாட்டுக்குள்ளதான்? வண்டி மாட்டுக்கு, ரேஸ்க்கு, எல்லாத்துக்கும் யூஸ். ரேஸ் கால்? ஆமாம். ஒரு வண்டி ரேஸ் கால்ல போகும். அது ஒரு வண்டி இல்லைங்க, ரெட்டை மாட்டு பந்தயம். அதுக்கு ஜோடி சேர்த்துக்கணும். ஆமாம், இதுக்கு ஒரு ஜோடி பிடிக்கணும். இது விலை எவ்வளோண்ணா? விலை 45,000 சொல்லுவேங்க. 45,000. ஃபைனலாக எவ்வளோ கொடுப்பியா? 40,000 அனுசரித்து கொடுக்கலாம். 40,000. இது மாதிரி எத்தனை காலை வச்சிருக்கியா? இது மாதிரி ஒரு 3 சொடி காலை இருக்குது. 3 சொடி. எங்கள் கண்ணாபுரம் இல்லைங்களா? உடுமலைப்பேட்டை பக்கம். அங்கேருந்து கொண்டு வந்து? ஆமாம், அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்து செல் செல் நம்பர் சொல்லுங்கள். சொல்லுங்கள். 63 83 33 6 52. இந்த மாதிரி காலம் வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கி அது என்ன ஜல்லிக்கட்டு காலையா? அந்த காய்க்கால ஜல்லிக்கட்டுக்கு. ஜல்லிக்கட்டுக்கு? ஜல்லிக்கட்டுக்கு பழகினதா? ஜல்லிக்கட்டு பழக்கணுங்க. என்னதான் பழக்கணும்? பழக்கணும். பல்லு எத்தனை போட்டிருக்கு? அது பல்லு 4 பல்லு. 4 பல்லு. அது எவ்வளோ? அது 1.40 சொல்கிறாங்க. 1.40 ஃபைனல் சொல்லுது. 1,40,000 ஃபைனல் ரேட்டே அது. ஆமாம். ஜல்லிக்கட்டு காலை வேணால் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். அது என்ன என்னண்ணா? காங்கேயம் தான். அது காங்கேயம். காங்கேயம் காராம்பஸ். அது வளர்க்குறதுக்கு நிறைய செலவாயிருக்கும்ல? நிறைய செலவாங்க. ஒரு நாளைக்கு 500 ல இருந்து 600 ரூபாய்க்கு செலவாகும்.
பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வருஷம் ஆகணும். ஒரு வருஷம், ஒரு வருஷம் தாண்டும். ஒரு வருஷம் ஒன்னே கால் வருஷம் ஆகும். இப்போ ஜோடி எவ்வளோண்ணா? ஜோடி 90 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 90 ரூபாயிரம். ஆமாம். இது ஃபைனலாக எவ்வளோ கொடுப்பீங்கண்ணா? இதெல்லாம் ஒன்று ரெண்டு முன்னப்பண கொடுக்கலாம். எத்தனை காலை கொண்டு வந்தீங்கண்ணா? நாங்கள் 50 தானே கொண்டு வந்தோம். எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குண்ணா? ஏற்கனவே சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு 10 தான் இருக்குங்க. 40 தானே விற்று போட்டோம். இன்னும் 2 நாளில் விற்றுருவியா? ஆ, இன்றைக்கி நாளைக்கில் விற்றுருவோம். நீங்கள் இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால வளர்க்குறீங்களா? ஆமாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குங்காட்டி காலையை வளர்த்துறோம். 50 தானே வளர்த்து கொண்டு வந்துடுறோம். உங்கள் செல் நம்பர் சொல்லுங்க. 99 76 94 43 76. எந்த ஊர்ண்ணா? நாங்கள் நேகமும் பக்கம் தேவனாம்பாளையம். இந்த மாதிரி காலை வேணால் உங்கள்கிட்ட வாங்கி கண்டிப்பாக கேட்கலாங்கண்ணா. இதுலேயே இன்னும் நிறைய இருக்குங்கண்ணா. செவள மயிலை இருக்குது, மயிலை இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன கண்ணுங்கண்ணா, இது கொஞ்சம் பெரிய கண்ணு. பால் மாடு வேணாலும் வாங்கி? ஆ, பால் மாடு வேணாலும் கூப்பிடலாங்கண்ணா, வாங்கி கொடுக்கலாம். சரி, எல்லாமே நம்மளதே பயிர் போடுங்க. இது வந்து காங்கை கரம்பு காலம். இது பல்லு வச்சுன்னா பல்லு பொறக்கணும். 6 மாசம் ஆகும். 6 மாசம். ஆமா. இது இப்ப என்ன விலை சொல்றீங்க? இது வந்து 35 ரூபா சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஃபைனலா எவ்வளவுன்னா கொடுப்பீங்க? ஒரு 1, 2, 3 பண்ண கொடுக்கலாம். நீங்க இத மாதிரி நிறைய காலை வச்சு இது வச்சிருக்கிறாங்க? பண்ண மாதிரி வச்சு வளர்க்குறீங்களா? ஆமா, இருக்குது. காலை மாடு காலை எல்லாம் இருக்கு. எது வேணாலும் உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம். செல் நம்பர் சொல்லுங்க. 98 65 50 62 62. இந்த மாதிரி காளை, பசு மாடு, பால் மாடு எதுனாலும் வாங்கி? ஓ, எது வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, எது கடவுள் வாங்கி. ரெண்டு ஜோடி ஆக்கி எடுங்க. காதடிச்சது வரைக்கும். இது ரெண்டு வந்து ஆலம்பாடின்னு சொல்றாங்க, இல்லையா? பொள்ளாச்சி ஏரியாவில் மலங்காலின்னு சொல்லுவாங்க, கிழக்கத்துக்காரெல்லாம் பூரணின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்ககிட்ட ஒன்னரை எப்படி மாடுகள்லாம் நிறைய இப்போ ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் குட்டியிலேருந்து வளர்க்குறீங்க? இருக்குது, குட்டியிலேருந்து இருக்குது. இதெல்லாம் வாங்கி வளர்த்துறதா? இது மாட்டுங்கன்னு இல்லை, இது வாங்கி வளர்த்துறது. மாட்டுங்கன்னு வந்து காங்கேத்து மாடுகள் இருக்குது. ஓ, இது வந்து இனப்பெருக்கம் பண்ணி? ஆமாம், இப்போ இனிமேல் இப்போ ஏறக்குறைய ஆயிடுச்சு. எல்லாம் நிறைய அழிஞ்சிடக்கூடாது. இல்லை, இது நிறைய ஆயிடுச்சு. காங்கையும் வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு வளர்த்திட்டு இருக்கிறோம். இதுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா, மைசூர் அந்தெல்லாம் வந்து இங்கே கொண்டு வர்றாங்க மாடுகள். அதெல்லாம் வாங்கி வளர்த்து. இது ஒரு காலை எவ்வளோ வரும்ண்ணா? இது ஒரு காலை ஒன்றும் காலை பொறுத்து வருதுண்ணா, காலை பொறுத்து வரும். எப்படியா ஒரு பல்லு? இது ரெண்டு பல்லுண்ணா. இது 90 ரூபா ஃபைனல் சொல்லியிருக்கிறாங்க. 90 ரூபா ஃபைனல் சொல்லியிருக்காங்க. ஆமாம். இந்த மாதிரி காலை வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். அது காங்கேயம் பசு மாடு. காங்கேயம் பசு மாடுங்க, பழைய வர்க்கம் காங்கேய மாடுலேயே வந்து அதுதான் ஒரிஜினல் மாடு. சொல்லுங்க. அது பல்லு வச்சுங்க. பல்லு வந்து 3 நீத்து ஆச்சுங்க. உனக்கு போட்டால் 4ஆம் நீத்து சென மாடு. நல்ல வர்க்கமான மாடு, 4 லிட்டர் பால் கறக்கு, நல்ல புத்திகோணம், நல்ல மாடு. எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? விலை வந்து 70,000 ரூபா சொல்லுதுங்க. ஃபைனல் வந்து ஒரு 2 ரூபா கம்மியாக கொடுக்கலாம்.
நீங்க இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க? நல்ல மாடு நிறைய வச்சிருக்கிறோம். எது வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். எந்த ஊர்னா? நாங்க வந்து வேங்கி வளையுங்க, கொடுவாய்க்கு பக்கம் வேங்கி வளையும். இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாட்டு மாடு வளர்க்குறீங்க? ஆமாங்க, நாட்டு மாடு காளைக எல்லாம் ரேஸ் காளைய எல்லாம் வளர்த்துறோம். உங்க செல் நம்பர் சொல்லுங்க. 9842 80332. இந்த மாதிரி பசு மாடு, பால் மாடு, காளை மாடு எல்லாம் வாங்கலாம். எதுனாலும் உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம். வந்து வாங்கி? ஆமாங்க, சுழி சுத்தம் நல்ல மாடு. எந்த அப்படி எதில் எந்த குறைந்தாலும் நாங்கள் ரிட்டன் மாடு வாங்கிக்குவோம். ஜல்லிக்கட்டு காளை அந்த காராம்பசு காளைங்க? ஆமாங்க, அது வந்து பல்லு சேர்ந்துருச்சுங்க. பெருசு அந்த பெருவெட்டு ஆலனி எல்லாம் நெட்டு அழகு அதாங்க. அதுக்குதான் இது என்ன காலம்? இது வந்து மயிலக்காலைங்க, காங்கேயத்தில் மயிலக்காலை. மயிலக்காலை? ஆமாங்க. இது இது புலிகாலை. இதுவும் புலிகாலை தாங்க. இது பள்ளி சேர்ந்துருச்சுங்க. இது வந்து 150,000 வர சொல்லுங்க. ஃபைனலாக ஒரு 140,000 கொடுக்குறோம். கொடுத்துருவோம். பள்ளி சேர்ந்து? பள்ளி சேர்ந்துருச்சுங்க. செல் நம்பர்? 89 73 86 62 56. இதை மாதிரி காங்கேயம் பசு எல்லாம், காங்கேயம் பசுமாடு, காளை பசுமாடு, காலங்கண்ணு, கிடையறு கண்ணு, கறவை மாடு, சென மாடு எது வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி. ₹70,000 இந்த காங்கேய மாடு வளர்க்கறதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சொல்லு அண்ணா? இது ஃபுல்லா காலங்காலமா அப்படியே பரம்பரை பரம்பரையா பரம்பரையா அப்படியே வந்து அது அழிஞ்சிட கூடாதுன்னு பாதுகாத்து வாரிய நூற்றுக்கு 100 மைல் ஓட்டங்க வந்து இன்னைக்கு உருவாக்கி விட்டீங்க? அதெல்லாம் உருவாக்கிட்டாங்க. சரி. இல்லைன்னா எங்க காலத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கு. மைனர் ஓட்டமெல்லாம் வந்து இன்னைக்கு நல்லா ஓரளவுக்கு லாபகரமா இருக்கா? பெரிய லாபகரம்னு சொல்ல முடியாதுங்க. பொதுவாக ஓரளவுக்கு அந்த ஒரு உயிர் உயிர் அதுக்கு ஒரு
அது போகாத பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஒரு குண்டாத்தி கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு ஏரியாவுக்கு காங்கை மாடுங்கிறது போகாத இருந்தது இல்லைங்க. இப்போ இன்னைக்கு எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு பால் நல்லா சத்து உள்ளதுங்க. பால் வகையில் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு எல்லா பக்கமே இப்போ திருநெல்வேலியிலையும் திருநெல்வேலியிலையும் நிச்சயமாக இந்த மாடு காங்கை மாடு இல்லை முன்காலத்தில். இங்கே இருந்தால் வரும். இப்போ இங்கேருந்து இப்போ அங்கே எல்லாமே வேறு சந்தைக்கு போய் அங்கேருந்து வரும். இப்போ காங்கை மாடுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக வர்ற அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னைக்கு வெளியிலேயும் கூட போகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க. இது இங்கேயே உருவான மாடா? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் காலங்காலமாக காங்கையும் காலைங்கிறது அது வந்து அந்த காலம் இந்த ஊரில் உருவானது. ஆமாம், இந்த லவுண்டுக்குள்ளே மூணு தாராபுரம் காங்கை. ஆனால் காங்கைங்கிறது முதலிடம், காங்கைங்கிறது ஃபஸ்ட்டு. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அன்னைக்கு வரைக்கும் காங்கைங்கிறத மூணு வருஷம்ல தாராபுரம்லாம் வாரம் லவராக குறைஞ்சி ஒரு 100 ரூபாயாவது விற்று போகும், 100 ரூபாயாவது வாங்கிடுவோம் காட்டுக்குள்ளையும். அந்த மாதிரிலாம் இது மலை மாடு கூட சேர்ந்ததா? இல்லை இல்லை இல்லை, இது சாதாரண மக்கள் கூட பழகி வந்த நாட்டு மாடு. இது இப்போ எனக்கு சொன்னாங்க இதை உகாது வச்சுருக்கணும், இதுவும் ஆடும் வச்சுருக்கணுங்க. ஆடு கூட மேச்சேரி ஆற்றில் வந்து அதில் வந்து தனியாக கொம்பு இல்லாத எல்லாமே இந்த நாட்டாடாக இருந்தால் மாதிரி இதில் மாட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே அலைஞ்சிருக்கோம் 20 மைல், இந்த 20 அந்த 4 20 80 மைல் அளவுக்கு இந்த காங்கை மாடுங்கிறது கண்டிப்பா. இதெல்லாம் காலங்காலமா இதெல்லாம் இடையில நல்லா சின்ன பையன் 40 வருஷம் முன்னாடி இருந்ததுல இன்னைக்கு கம்மியா தெரியும். வந்து ஒரு 5 நாளைக்கு நிக்கிற கேடம் இருக்காதுங்க, அந்த அளவுக்கு நெருக்கமா கட்டிட்டு நெருக்கமா இருக்கு. இந்த இடத்துல நிக்கிறதுங்களா? இதை விட உங்களுக்கு கிளம்பிங்கன்னா 15 20 வருஷத்து வயல ஒரு 20 வருஷம் 80 வருஷம் என்ன காலண்ணா? காங்கையா? காங்கையும் கால. பல்லு 6 பல்லு, 6 பல்லுங்கண்ணா. அது வண்டி மாடா? ஆமா வண்டி மாடா, மணலுக்கு சேத்துக்கு எல்லாமே உழவு கிழவுக்கு எல்லாமே ஓட்டலாம். சரி, ரேகுலர் எல்லாம் பழகினதுதான். எல்லாமே பழகணும். அது காலை ஒண்ணு எவ்வளோண்ணா? காலை ஒண்ணு 1,00,000. 1,00,000 வருது. 1,00,000? ஒரிஜினல் காங்கையுமா? ஒரிஜினல் காங்கை. ஃபைனலா எவ்வளோண்ணா கொடுப்பீண்ணா? ஃபைனலா ஒரு 2 கொடுப்போம்ணா. 2 சேர்த்து? ஆமாண்ணா. 2 லட்சம் தான் கொடுத்து. 2 லட்சம் தான் கொடுப்போம். ஒவ்வொரு காலெல்லாம் 1,00,000 வருது. காலை நல்லா இருக்கு, வேகத்துலையும் சரி ஊக்கத்துலையும் சரி. நீங்கள் இதை மாதிரி எத்தனை வளர்க்குறீண்ணா? எங்ககிட்ட ஒரு 50 55 60 ரூபாய் என்னமும் இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குண்ணா? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 15 கன்று விற்றுருக்குதுண்ணா. சரி, மாடு கன்று எல்லாம் சேர்த்தி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? நாங்கள் திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் காலேஜுக்கு பக்கத்தில். செல்லும் வச்சுருங்க. 89 73 39 63 68. இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி வரலாண்ணா? எல்லாமே பால் மாடு, எங்கள்கிட்ட நாட்டு மாடு தானா?
எல்லாம் பால் மாடு கன்று எல்லாமே இருக்கும். என்ன மலையே வடக்கத்தி மாடு எல்லா மாடுமே இருக்கும். எது வேணாலும் போன் பண்ணிட்டு வரணும். போன் பண்ணிட்டு வாங்க. என் போன் பண்ணாத வந்தாலும் என்ஆர்மும் கைசர் காலேஜ் பக்கத்துல வந்தீங்கன்னா என்ஆர்மும் 50 ரூபாய் கட்டியே இருக்கும். திருச்செங்கோடு கைசர் காலேஜ் சரிண்ணா.